என்னையா வீடியோ எடுக்கிறீங்க? மை நேம் இஸ் மடோனா. மங்கம்மா மடோனா மேடம் அன்எஜுகேட்டட் பில்லோஸ். நான் எப்பவுமே இப்படிதான் மேலாப்பில் அப்படியே பெருக்கிட்டே போயிடுவோம். குனிஞ்சில் எத்தனை வீட்டில் பெருக்க முடியும் சொல்லுங்க? அப்படியே குறுக்கலாம் வலிக்கிறேன். நம்ம இப்படிதான் ஸ்ட்ரைட்டாக நான் அந்த மேடம் மட்டும் வந்துட்டாங்களேங்களேன் அப்படியே நேராக படுத்த மணிக்கு அப்படியே நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும்? இங்கே பாருங்க 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 எவ்வளோ செருப்பு இருக்கிறது. ரெண்டு பேர் இங்கே பேஷன் ஷோ நடக்கிற மாதிரி இத்தனை செருப்பு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், செருப்பு போட்டு போகிறவங்களுக்கு வந்து செருப்பு இங்கே எடுத்து வைக்கணும் தெரியாதா? மடோனா இதெல்லாம் ஏன் எடுத்து வைக்கல? நான் எடுத்து வைக்க மாட்டேனே. நான் இப்படி 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 ஓரமாக நான் அப்படியே பெருக்கிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு எடுத்து வைக்கணுங்கிறேன்? ஆ மடோனா உனக்கு எது தடவை சொல்கிறது? இதெல்லாம் எடுத்து வச்ச பேருக்குன்னு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இந்த மேடமுக்கு மேக்கப் போட நேரம் இருக்குது, பார்ட்டி பண்ண நேரம் இருக்குது, பூசம் கூட சண்டை போட நேரம் இருக்குது, என்னை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இந்த வேலை செய்யலையா அந்த வேலை செய்யலையா நோட்டு விட நேரம் இருக்குது, என்னை வேலையை விட்டு தூக்க நேரம் இருக்குது, சம்பளத்தை கட் பண்ண நேரம் இருக்குது, இந்த சிறுப்படுத்து இங்கே வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. சம்பளத்துக்கு தானே வேலைக்கு வரீங்க, ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கள். பேஷன் ஷோ நடத்துகிற மாதிரி இவ்வளோ செருப்பு. நான் இனிமேல் இந்த வீட்டில் வேலை பார்க்க மாட்டேப்பா. நான் அங்கேருந்து பெருக்கிட்டு வரதெல்லாம் தெரியுதுல்ல, நான் பெருக்கிட்டு இங்கே தான் நேராக வருவேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் இந்த காலை எடுக்க வேண்டாம்ல. எடுக்கணும்னு அறிவு வராது. ஏன்னா நான் சொல்லணும், சார் காலை எடுங்க சார் பெருக்கணும், அப்போ தான் அந்த புத்தி வரும். நீங்களாம் என்ன புத்தி இல்லாமல் அழைவீங்களா? நாங்கள் சொன்னால் தான் காலை எடுக்குமா? அங்கேருந்து பெருக்கிட்டு வர தெரியுதுல்ல, காலை எடுக்க வேணாமா? வர கோவத்தில் அப்படியே ஹலோ சீலா, நான் இங்கே அந்த சிறுமூஞ்சி மேடம் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் சோஃபாவே நல்லா இல்லை சீலா, ஒரே முதுகெலாம் குத்துது. நல்ல சோஃபா இருக்க வீடாக பார்த்தானே வேலைக்கு ஒன்று சொல்ல சொன்னேன். மங்கம்மா மடோனா மேடம் மடோனா வாட் இஸ் திஸ் ஒன்றும் இல்லை, அந்த லூஸு தான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன், அந்த மேடமுக்கு ஏதோ எமர்ஜென்சி. என்ன மேடம் வாட் யூ மீன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மேடம், பார்த்தா தெரிலையா? அதுக்கு ஏன் வீட்டு சோஃபால? மனசு கால் வலிக்கு தலைவலிக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே மேடம். மேடம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு தோணுமா தோணாதா? மடோனா பாவமே, அவளும் மனுஷி தானே, அவளுக்கும் தலை கை கால்லாம் வலிக்கும், அவளுக்கு இன்னைக்காவது ஒரு நாள் டீ போட்டு கொடுக்குன்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? மேடம் மனுஷியாக இருந்தால் உங்களுக்கு தோணிருக்கும். எது நீங்கள் தான் மாடனாச்சே அதனால தோணிருக்காதுன்னு சொல்ல வந்தேன். மேடம் சேரை பார்த்து கற்றுக்கோங்க சார், இவ்வளோ அன்பா மடோனா உனக்கு தலை வலிக்கா ரெஸ்ட் எடுத்துக்கோ வீட்டுக்கு போயிட்டு வா ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கோ, எவ்வளோ அன்பா என்கிட்ட பேசுறாரு. நீங்கள் என்றைக்காவது அப்படி என்கிட்ட பேசிருக்கீங்களா? எது சார் கேட்டாரா? போங்க போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா சீனி கொஞ்சம். உனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு நான் இதுக்கு ஒன்று வேலைக்கு வைக்கணும்? ஸ்டார் பக் இருந்தா கூட ஓகே தான். ஓ மை காட், இப்பெல்லாம் ஸ்டார் பக் இல்லாமல் இங்கிருந்து இங்கே இறங்க மாட்டேங்குது. ஓ சீலா, இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம், வேலை பார்க்குற இடத்துல சத்தம் போடுறாங்களா? அப்போ போனஸ் ஏற்றி கேளு, இல்லை வேலையை விட்டு நின்றுவேன் மிரட்டு. ஓகே மேடம் யூ டேக் ரெஸ்ட். மேடம் அந்த போனஸ்ஸு டீ தூள் யார் மாற்றினது? Why are you shouting, Madonna? ரெண்டு மணி நேரமா அந்த வீட்டில் நான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த டீ ஒன்று தான், அதையும் எனக்கு பிடிச்ச டீ தூளை மாற்றி வச்சிருக்கீங்க. மடோனா அது விலை கூட, எனக்கு க்ரீன் டீ தான் பிடிக்கணும், உங்களுக்கு எதை சொல்றது? நான் டயட்டில் இருக்கிறேன், எதுக்கு நீங்கள் இப்போ டீ தூள் மாற்றிருக்கீங்க? ஆ அது எப்படி நீங்கள் என்கிட்ட கேட்காம எனக்கு பிடிச்ச டீ தூளை மாற்றலாம்? ஆஸ் அ எம்ப்ளாயே எம்ப்ளாய்க்கு பிடிச்சது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இங்கே நான் வேலை பார்ப்பேன், இல்லைன்னா ஐ க்யூட் க்யூட். இப்போ சமாதானப்படுத்த உள்ளே வரீங்களா இல்லையா? மடோனா நேத்தும் வரல இன்னைக்கும் லேட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏ கத்தாதீங்க மேடம். வாட் யூ மீன் கத்துறேன்? தலையெல்லாம் வலிக்குது. ஏன் மேடம் காலையிலே கத்துதீங்க? சுபா என்ன மேடம் லேட்டு? போங்க போய் முதல்ல ஒரு லெமன் ஜூஸ் தள்ளுங்க, நானே போய் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட போட்டால் கேவலமாக போட்டு தருவீங்க. மடோனா நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. அது நேற்று நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணோமா, நேற்று நைட்டெல்லாம் சரியான பார்ட்டி, தலை பயங்கரமாக வலிக்குது, அதான் எந்திக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் அப்பா? சாரி பிஸ்னஸ். சாரி பிஸ்னஸ் யூ? ம், ஜெய்ப்பூர் சாரீஸ். உங்களுக்கு எதுவும் வேணுமா மேடம்? நோ 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 நோ, எனக்கு சாரிலாம் பிடிக்காது, நான் அதெல்லாம் கட்டுறதில்ல. எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். அது இருக்கட்டும், நீ இப்படி தான் போன வாரமும் பண்ண, போன வாரமும் நீ ஒரு நாள் வரல. போன வாரம் எப்போ வரல? ஐ திங்க் 13ஆம் தேதி நீ வரல. 13ஆம் தேதி வந்திருப்பேனே, 14ஆம் தேதி தான் வந்திருக்க மாட்டேன். 14ஆம் தேதி நீ வரல. அன்னைக்கு வரலாம் தான் நினச்சேன், காலைல எந்திக்கவே மனசு வரல. ஆ உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன்,
அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை வெளியே போகிறேன்னு பொய் சொல்கிறதுக்கு மனசு வரல மேடம். அதனால் அப்படியே தூங்கிட்டேன். அன்றைக்கி நான் சமைக்க கூட இல்லை தெரியுமா, வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஸ்விக்கியில். ஸ்விக்கி இந்த மோமோஸில் சிக்கன் பாத்திரங்கள் ஒன்றும் வீட்டை பெருக்கணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். கூல். ஓகே மேடோனா, உன்னை நான் ப்ரொக்கோலி தானே பண்ண சொன்னேன், எதுக்கு வெண்டைக்காய் பண்ணி வச்சுருக்க? மேடம் எனக்கு இந்த ப்ரொக்கோலி பாய்லர் கோலிலாம் பிடிக்காது, இன்றைக்கி எனக்கு வெண்டைக்காய் சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால தான் வெண்டைக்காய் பண்ணேன். ஆ மேடம், இந்த மாதிரி ஸ்டைல் ஃபுட்லாம் நீங்கள் பண்ண மட்டும் தான் சொல்லுவீங்க, சாப்பிட மாட்டீங்க. நான் தானே மிச்சத்தை எடுத்துகிட்டு போனோம், அதனால தான் வெண்டைக்காய் பண்ணேன். இது உன் வீடா என் வீடான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. மேடோனா, நீ தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அவ்வளோ சாக்லேட்டி சாப்பிட்டியா? எது, அந்த ப்ரௌன் கலர் சாக்லேட்டா? ஆமாம், அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சுகர் லோவாக இருந்தது அதனால சாப்பிட்டேன். அவ்வளோ சாக்லேட்டி சாப்பிட்டுட்டியா? ஆமாம், அவ்வளோ சுகர் லோவாக இருந்தது அதான் சாப்பிட்டேன். அது அமெரிக்கன் சாக்லேட்ஸ் தெரியுமா? அதான் கசப்பாக இருந்தது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், எங்கள் சித்தப்பா துபாயில் தான் முறுக்கு போடுறாரு, அவர்கிட்ட ரெண்டு பேக்கெட் முறுக்கும் ரெண்டு பேக்கெட் சிப்ஸும் அனுப்பிவிட சொல்கிறேன். உங்கள் சித்தப்பா வேண்டாம் போல. என்ன மேடம் அந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, நீங்களாம் யாரு, என்னையே வேலை வாங்குறவங்க? எது சின்ன விஷயம் மேடம்னா, நான் பேசிட்டு இருக்கேன், என் முன்னாடி கதவை டூப் அப்படின்னு சாத்திட்டாங்க, நான் அங்கேயே செத்துட்டேன். ஆ, கதவு முன்னதுக்கே செத்து போயிட்டீங்களா? என்னெல்லாம் என் புருஷன் என் மண்டையை பிடிச்சி டம்மு டம்முன்னு கதவுல அடிச்சு குத்துக்கல்லுமே உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். வாட், இதெல்லாம் வாழ்க்கையிலே சாதாரண தானே மேடம், நம்ம ரெண்டு அடி அடிக்க அவன் நாலு அடி அடிக்க திருப்பி நம்ம ஒரு மூணு அடி கொடுக்க, இதெல்லாம் வாழ்க்கை தானே மேடம். இல்லை மேடம்னா உனக்கு புரியலை, வாழ்க்கையில் எதை எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் விட்டு கொடுக்கணும். நமக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, நீ கண்ணம்மா சீரியல் பார்த்தது இல்லையா? இவங்க பேச்செல்லாம் கேட்டு இவங்க சொல்கிறதுக்குள்ள தலையாடிட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது. நம்மளோட குரலை எங்கே எழுப்பணுமோ அங்கே எழுப்பி தான் ஆகணும், உனக்கு புரியுதா மேடம்னா? மேடம் நான் என் புருஷனே கையில் எடுத்துட்டேன், எடுத்து இப்படி ஒரு சுத்து 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 சுத்தி வீசினா பாருங்க, பக்கத்து குடியில பாவடைக்கு பக்கத்துல அவன் தான் தொங்கிட்டு இருந்தான். மேடோனா, பத்து நாள் வீட்டு பக்கம் சேர்க்கல மேடம், அப்புறம் கொஞ்சம் மழை காலம் வந்ததுனால வீட்டுல சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அப்படி தூக்கி சுத்திருங்க மேடம், எல்லாம் சால்வ் ஆயிரும். எனிவே ஐ டோன்ட் ஹாவ் மசில்ஸ். உங்க பேச்ச அப்புறம் எப்படி கேப்பாரு பாருங்க. பட் யூ கிரேட் மேடோனா. மேடம் எல்லா வேலையும் முடிஞ்சு நான் கிளம்புறேன். ஓகே மேடோனா, பாய், டேக் கேர், நாளைக்கு மறக்காம வந்துடு மேடோனா. ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும். வாட் மேடோனா, தீபாவளிக்கு தானே கொடுத்தேன்? அது தீபாவளிக்கு தந்தீங்க, இப்போ தான் கிறிஸ்மஸ் ஆயிடுச்சே, நாங்களும் செலிப்ரேஷன் பார்ட்டிலாம் பண்ண வேண்டாமா? வாட், யூ பார்ட்டி? யா, நீங்கள் மட்டும்தான் பார்ட்டி பண்ணணும் எழுதி வச்சிருக்கா என்ன மேடோனா? ஆக்சுவலி எனக்கு இன்னும் சேலரியே வரல, வந்ததுமே உன்னோட செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், ப்ளீஸ் மேடோனா ப்ளீஸ். என்ன மேடம் நீங்களாம் பிஸ்னஸ் பார்க்குறீங்க, என்ன பாருங்க, சிங்கிள் ஆண்டர்பிரனர், ரொம்ப கஷ்டமா இருந்தா என் கூட வேலைக்கு வாங்க, ரெண்டு வீட்டுல சேர்த்து விடுறேன் மேடம். Thank you, take care. Hey guys, after a long time, ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமையாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.